ஹாய், வணக்கம் நண்பா நண்பி. இது உங்கள் ஜி ஃபோர் இ மீடியா, என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பெட்ரோலில் பார்த்திங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு. அதனால் எல்லோரும் வந்து எக்கனாமிக்காக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் தான் எலக்ட்ரிக் பைக் வந்துச்சு. எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ கம்பெனி ஆப்டிமா அப்படின்னு ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 2021 இந்த லாஸ்ட் இயர் எண்டிங் மாடலில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகலாம். வெல்கம் பேக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அது எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும், எப்படி இருக்கும், சவுண்ட் இருக்குமா இருக்காதா, அந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் அந்த வீடியோ. நம்ம கையில் இந்த பைக் வந்து 2021 தான் கிடச்சிது. அதனால் இந்த ஹீரோ ஆப்டிமா பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த ஹீரோ ஆப்டிமா பைக்கில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஒயிட்டு, ஆஷ் கலர், ரெட் கலர், பீகாக் ப்ளூ, இந்த 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 4 கலர்ஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணணும். புக் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருக்கிற கலர்ஸை வந்து அவங்க சொல்கிற டேஸில் தான் உங்களுக்கு நாங்கள் தருவாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு, அதான் வந்து உண்மை. ஏன்னா நான் பார்க்கும்போது சரி டிமாண்டில் தான் இருந்துச்சு. நீங்கள் குயிக்காக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 months வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்னடா ஒரே பில்டப் மேலே பில்டப் ஆகுன்னு யோசிக்கலாம், அப்படி தான் பில்டப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பெட்ரோல் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து 80 ரூபாய்க்கு போட்டோம், அப்புறம் 90 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா போயிடுச்சு. அதாவது வந்து மாதம் வந்து நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சது 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம். அந்த 3000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபியூல் போடுறத தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பைக், புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு ஈஸி கால்குலேஷன் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இந்த சாட் ஒன்று போடுறேன் பாருங்கள். அதில் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பீங்க, சரிங்களா? அப்போ 36 ரூபா இப்போ இருக்குங்க. அப்போ 3 வருஷத்தில் வந்து 1,08,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபியூல் வந்து போட்டிருப்போம். இந்த வண்டியை வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 25,000 ரூபாய் லெஸ் பண்ணுங்கள், பண்ணிங்களா? அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கு வந்து 70 கிலோமீட்டர் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100-150 ரூபா கரண்ட் பில் வரும். அப்போ 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும். வருஷத்துக்கு 1,200 ரூபா வரும். 3 வருஷத்துக்கு 3,600 ரூபா வரும். ஏன் 5,000 ரூபான்னு போட்டு பாருங்கள். நீங்கள் 5,000 ரூபான்னு போட்டாலுமே 1,08,000 ரூபாத்துலேருந்து 25,000 ரூபா பேட்டரிக்கு 5,000 ரூபா கரண்ட்டுக்கு லெஸ் பண்ணிங்கன்னா 78,000 ரூபா உங்களுக்கு சேவ். சரி, வண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு டிப்ரிசியேஷன் வருது, தேய்மானம் வருது, அதில் ஒரு 20,000 ரூபாய் கழிச்சிருங்க. எப்படி பார்த்தாலுமே 3 வருஷத்துக்கு வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா 50,000 ரூபா சேவ் தானே தவிர 50,000 ரூபா நமக்கு நஷ்டம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டியுடைய பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து லீத்தியன் பேட்டரி, சரிங்களா? லீத்தியன் பேட்டரி வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எஃபெக்ட்னு தெரியும். அதில் வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி வந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ ஒரு பேட்டரி 55 கிலோமீட்டர்னா 100 பேட்டரி 55 கிலோமீட்டர், மொத்தத்தில் 110 கிலோமீட்டர், சரிங்களா? ஒரு சார்ஜ் வந்து 2 hours ஒரு பேட்டரிக்கு, அப்போ 2 பேட்டரிக்கு 4 hours, ஓகேங்களா? 4 hours சார்ஜ் பண்ணால் 110 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சூப்பராக தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட மைலேஜ் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து 55 கிலோமீட்டர்ன்னு சொல்லி சொன்னாங்க, நான் செக் பண்ணி பார்க்கல. ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இப்போ வந்து ட்ரையலில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வியூ வந்து யூவியில் போயிட்டுருக்கும். இந்த யூவியில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு லிபரலாக வந்து ஸ்பீடு வந்து போச்சு. அதாவது 10, 15, 20, 30, 47 வச்சும் 47 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அதை நீங்களே பார்ப்பீங்க. அதாவது 50 போகும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எனக்கு வந்து அதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ரீட் வந்து இன்னும் அமையலை, சரிங்களா? ஆனால் 47 வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக போச்சு, அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் வந்து ஹார்ன்லாம் பார்த்திங்கன்னா வந்து மற்ற பைக் வந்து நல்லா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து
நல்லா வந்து பிரைட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிம் பிரைட்டுக்கு வந்து ரொம்ப வந்து வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து லித்தியம் பேட்டரிஸில் வந்து ரன் பண்ணுறதுனால வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இண்டிகேட்டர் வளர்க்கும் போது அது நல்லா சூப்பராக யூஸ் ஆகுது. இண்டிகேட்டரில் வந்து பஸர் சவுண்டு கிடையாது, அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நம்ம அதை வந்து மாட்டிக்கிறோம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டேன். இன்னும் குட்டி குட்டியாக என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த அடுத்து வரக்கூடிய கிளிப்பில் வந்து நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டியோடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீ சரிங்களா. கீ போட்டோடனே வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிரும். டிஸ்பிளே ஆன் ஆன உடனே வண்டி ஆன் ஆகிட்டு எந்த சவுண்டுமே இருக்காது. இங்கே பாருங்கள், மூவ் பண்ண உடனே வண்டி வந்து மூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் சரிங்களா. இண்டிகேட்டர் வந்து பஸர் சவுண்டு இருக்காது, மற்றபடி நார்மல் பெட்ரோல் பைக்கில் உள்ள இண்டிகேட்டர் மாதிரியே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிம் பிரைட்டுண்ணே, இது வந்து பிரைட்டு, இது டிம்மு, டிம் பிரைட்டு. நைட் எஃபெக்டில் உள்ள வீடியோ பாருங்கள் இப்போது. இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இது வந்து லீத்தியம் பேட்டுங்கிறதுனால வந்து லைட்டிங்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், பவராக இருக்கும். டோன்ட் வரி. டியூப்லெஸ் டயரை பற்றி, டயர் வந்து டியூப்லெஸ்ஸுங்கிறனால வந்து டோன்ட் வரி. இங்கே எங்கே பஞ்சர்னாலும் நீங்கள் அந்த பஞ்சரோட நீங்கள் வந்துடலாம். வந்து ஹீரோ ஷோரூமில் வந்து நீங்கள் பஞ்சர் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா மேற கடையில் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி தெரியல. ஷோரூம் எப்போவுமே வந்து ஆனில் இருக்கும், அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மார்னிங் ஆன் பண்ணால் கூட கவலை இல்லை. நைட் நீங்கள் எங்கேயாவது ஏர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மார்னிங் டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போயே பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் டயரு, இது வந்து பேக் டயரு. பேக் வீல் தான் வந்து ஃப்ளை வீல் சரிங்களா. இதுதான் ஃப்ளை வீலு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து வழக்கமாக நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ, ஃப்ரண்ட் வந்து 22, பேக் வந்து 30-35, அதே மாதிரியே நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் போர்ட் சரிங்களா. இதில் வந்து பேட்டரி 1, பேட்டரி 2 ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல தான் இந்த வந்து நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்டில் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பேட்டரி வந்து ஒரு 2 hours. அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 hours. மொத்தம் வந்து 2+2 4 hours. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சைடு, இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ன் நினச்சிடாதீங்க. இதில் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பைக் வந்து ஆனில் இருக்கும் போது மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மொபைல் சார்ஜர் தான் அது. இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்பார்க் லாம்பு, இது டிம்மு, இது பிரைட்டு. இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே போடுற லைட்டுக்கு வந்து இந்த டிம், பிரைட்டு இந்த ஆப்ஷன் இங்கிட்டு இருக்குது. ஹார்ன் ஆப்ஷன் இங்கிட்டு இருக்குது. இண்டிகேட்டர்ஷன் ஆப்ஷன் இங்கிட்டு இருக்குது சரிங்களா. இண்டிகேட்டர், ஹார்ன், அடுத்து டிம் பிரைட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிக்கியை பற்றி பார்க்க போகிறோம். டிக்கி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அது மற்ற பைக் மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்காது. ஏன்னா வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால. இது வந்து பேட்டரி டூ வந்து இங்கே இருக்குது, பேட்டரி 1 வந்து கீழே இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வந்து சார்ஜர் பார்த்திங்கன்னா ரெண்டு சார்ஜர் உண்டு. நான் ஒரு சார்ஜர் வந்து நான் அங்கே வச்சுருக்கேன், இன்னொரு சார்ஜர் வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும், இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேட்டரி வந்து இது என்ன, இந்த ப்ரெஸ் பண்ணால் வந்து பேட்டரி 1, இதை ப்ரெஸ் பண்ணால் பேட்டரி 2. எந்த பேட்டரி என்னாகுதோ அந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கணும். இதில் வந்து உள்ள இன்பில்டாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்பை வந்து ஆயிட்டு அப்படின்னா இன்னும் ஒரு தடவை இன்றைக்கி இந்த ட்ரிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த ஃபியூஸ் போயிருந்தால் நம்ம இதிலே பார்த்துக்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான் அந்த பேட்டரி பைக்கை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே நீங்கள் வண்டியை வந்து ரன் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பற்றி நான் வந்து சொல்லியே ஆகணும். என்ன மெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பைக்கில் வந்து மெரிட்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் டிமெரிட்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வந்து ஒரு 50 km ஸ்பீடுக்கு மேலே வந்து கன்ஃபார்மாக போக முடியாது சரிங்களா. அது ஒரு டிமெரிட்ஸு. அப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவசரத்துக்கு வெளியில் போகும்போது சார்ஜ் போட்டு தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 hours சார்ஜ் போட்டுட்டு தான் வெளியே கிளம்பணும். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணணும் சரிங்களா. வண்டி வந்து மூவ் பண்ணுற சவுண்டே இருக்காது சரிங்களா. அது வந்து பெரிய ஒரு டிராபேக் தான். ஏன்னா வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை சவுண்டோட போனாலே எவ்வளோ நவனம் பண்ணுறானுங்க. இதில் வர வண்டி சவுண்டே எல்லாம் மாதிரி போயிட்டுருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாரணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும் தான் நவ்வளோங்களை தவிர அது கண்டிப்பாக ஒரு டிமெரிட்ஸ் தான் சரிங்களா. பார்த்து பண்ணணும். இப்படி எவ்வளோ வந்து டிமெரிட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு மெரிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து போட்டு காசெல்லாம் போதேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் கிட்ட வந்தீங்கன்னா மட்டும்தான் அதிலிருந்து உங்களால் வந்து ரிலீஃப் ஆக முடியும் சரிங்களா. அந்த வண்டி வாங்கினப்பறம் ஒரு பெரிய ஒரு திருப்தி இருக்கும். அப்பா சரி ஓகேப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக அதுக்கு ஒரே வழி வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் தான். ஃபியூல் கன்சம்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷுவர். என்ன காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஹீரோ ஆப்டிமா எலக்ட்ரிக் பைக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். கீழே வந்து ஹீரோ எலக்ட்ரிக் ஷோரூமுடைய லேண்ட்லைன் நம்பர் போட்டிருக்கேன். இதன் டவுட்னா வந்து அவங்கள்ட்ட கேளுங்க, கிளியர் பண்ணிடுவாங்க சரிங்களா. கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். நீங்களும் எங்களை மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள்.
சரிங்களா. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை ஸ்டில் தென் பை ஃப்ரம் மனிஷ் விஜய் அண்ட் G4 டீம். ஓகே என்னப்பா.